வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரோஸ்குட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சோ அரசர். சோ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மௌரிய வம்சத்தின் மூன்றாவது பேரரசர் அசோகர். சோ அவரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ஒரு புத்த மதத்தை பரப்புனவரு. சோ அவரை பத்தி தான் நம்ம வந்து, இந்த அரசரை பத்தி தான் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். அவர் எப்படி வாழ்ந்தாரு, என்ன மாதிரி போர்கள்லாம் அடைஞ்சாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசா யாராவது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. டெய்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம், மறக்காம நம்ம சேனலை டெய்லி போய் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நம்ம சேனலை பாருங்க, மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அரசரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அசோகர். ஸோ அசோகர் வந்து எல்லாருக்குமே தெரியாம இருக்காரு. அந்த அரசர் வந்து நம்மளோட பாட புத்தகத்துல கண்டிப்பா வந்து போயிருப்பாரு. ஸோ அசோகர் வந்து மரத்தை நட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சாலை ஓரங்களில் உள்ள மரத்தைகள்லாம் நட்டாரு அப்படின்றது ஒரு பாட புத்தகத்திலே இருக்கும். அதனாலதான் நம்ம இப்போ 2023 இருக்கோம். ஸோ இருந்தா கூட அவரை பத்தி நம்ம வந்து பேசுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸா வாழ்ந்துட்டு ஸோ இறந்து போயிருக்காரு. அவர் எப்ப பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா, கிமு 268 ஆண்டில் வந்து அவர் வந்து பிறந்தாரு. ஸோ அப்போதான் வந்து அவர் ஆட்சி செஞ்சாரு. அவர் ஆட்சி செய்யும் போது நிறைய போர்களை வந்து அவர் நிறைய சந்திச்சாரு. அவர் பாத்தீங்கன்னா, மௌரிய பேரரசர்ல மூன்றாவது பேரரசர் இவர் தான். இவரை வந்து மகா அசோகர் அப்படின்னு வந்து இவர் வந்து அழைப்பாங்க மக்கள் வந்து. ஏன்னா மக்கள் மத்தியில வந்து இவர் ஒரு பெரிய போராளி அப்படின்ற மாதிரி வந்து இவர் இருந்தாரு. ஒரு பெரிய அரசர். ஸோ எதிரி நாட்டை வந்து கைப்பற்றதுலையும் சரி, எதிரி நாட்டில் போய் போர் வளத்தை உருவாக்குறதுலையும் சரி, ரொம்பவே சிறந்து, அதே மாதிரி மக்களுக்கு தேவையானதை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காரு. இப்போ சாலை ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு போகிறோம், இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா மரமாக இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி மரம் வைக்கிறாங்க, எதுக்காக மரம் வைக்கிறாங்கன்னே முதல்ல தெரியாது. அந்த காலத்திலேயே ஒரு மக்கள் வந்து களைப்பா ஆவாங்க, வெயில் படும். ஸோ வெயில நடந்து முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக அப்பவே அரசர் வந்து மரங்களை வந்து நட்டாரு. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து அவரை பத்தி இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா, மௌரிய பேரரசிலேயே மூன்றாவது மிகப்பெரிய அரசரா வந்து மௌரிய வம்சத்துல வந்து இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்த மதத்தை வந்து கொண்டவர். ஸோ புத்த மதத்தை வந்து நிறைய பரப்பி அந்த சமயத்திலேருந்து வந்தவர். அவரோட ஆட்சி காலத்தை பார்த்தீங்கன்னா, கிமு 268 டு கிமு 232 வரைக்கும் அவர் ஆட்சி காலம் வந்து அவர் வந்து அந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் வந்து ஆசிய கண்டத்தையே வந்து தன்னை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய அரசராக வந்து திகழ்ந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் மக்களுக்கு என்னென்ன குறைகள் அப்பவே வந்து நிவர்த்தி பண்றதுல ஒரு பெரிய தலை சிறந்த மன்னரா வந்து இருந்தாரு. ஸோ அவரோட இது பார்த்தீங்கன்னா, எங்க பிறந்தாரு, பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் வந்து அவர் இது பண்ணாரு. அதே மாதிரி அவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா, வாரணாசி கங்கை நதிக்கரையில தான் வந்து அவரோட சாம்பலை வந்து அந்த கரைச்சாங்க அப்படின்றது வரலாற்றுல ஒரு இடம் பிடிச்சிருக்கு. ஸோ வாரணாசியில தான் வந்து அவரோட சாம்பல்லாம் வந்து கரைக்கப்பட்டதான் வந்து வரலாற்று சுவடிகள் வந்து எழுதப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, அதை பத்தி குறிப்புகளை பார்த்தோம்னா, குறிப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கல்வெட்டுகளை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ கல்வெட்டுகளில் வந்து நிறைய குறிப்புகளை வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கல்வெட்டுகளை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த ஆட்சி காலமே வந்து மக்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைய மகிழ்ச்சிகளையும் கொடுத்துருக்கு. அப்போ எப்படி வாழ்ந்துருப்பாருப்பாங்க, மக்கள் இடத்த பிடிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு யூடியூபராக இருக்கோம். ஸோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட சேனலை பார்க்குற மாதிரி நம்ம வந்து அது கரெக்டான வீடியோ கொடுத்தா தான் நிறைய பேர் நம்மளை விரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்த வந்து ஆட்சி செஞ்சு அந்த மக்கள்லாம் வந்து அவங்கள சொல்றத கேட்டு மக்களோட சந்தோஷம் என்ன, கஷ்டம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு நடத்துறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்.
இவர் வந்து ஒரு இடத்த போரிடுறாருனா அந்த இடத்த வந்து கண்டிப்பா வந்து தன்னோட கையில வந்து வைக்கிற அளவுக்கு ஒரு படைபலம் வந்து அதிகமான கொண்ட ஒரு அரசர் தான் இவரு. ஒரு சாந்தமானவர்னு வேற வந்து இவரை வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம இவரோட அந்த அந்த சின்னத்தை பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து அந்த சின்னத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட சின்னம் பாத்தீங்கன்னா அந்த அசோக சக்கரம். ஸோ அந்த அசோக சக்கரம் வந்து இவராலதான் வந்து இன்னைக்கு வந்து அது வந்து நம்ம வந்து உருவாக்கி நம்மளோட தேசிய கொடியில அந்த சக்கரம் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பெரிய விஷயம். எப்போவோ வாழ்ந்த அரசரை வந்து அவரோட சின்னத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து ஒரு தேசிய கொடியில வந்து வைக்கிறோம் அப்படின்னா யாரு காலத்துல, இவரோட காலத்துல அது உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட தேசிய கொடியில அதை வந்து நம்ம ஒரு பெருமையான விஷயமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மூணு சிங்கம் இருக்கும் பாத்தீங்களா, நம்மளோட கவர்மெண்ட் சிம்பிள், ஸோ அந்த சிங்கமே இவரோட அந்த சிம்பிளை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு வரலாற்று சுவடிகள் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவரோட மெத்தட் அப்பவே வந்து இவர் வந்து அந்த மூன்று தலை கொண்ட சிங்கத்தை வந்து இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் நிறைய கல்வெட்டுக்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இரண்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்டிருக்கு. இவரை பத்தி நிறைய வந்து விஷயங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்ப வந்து எவ்வளவு பெரிய மன்னரா வந்து இவர் வந்து வாழ்ந்திருக்காரு நம்ம பாட புத்தகத்துல இருக்கு. ஸோ நிறைய வந்து இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து மக்களால வந்து பேசப்படுற அளவுக்கு இன்ன வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே பெருமையான விஷயம். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல்ல வந்து இவரை பத்தி நம்ம பேசணும், இந்த அரசரை பத்தி நம்ம பேசணும், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சேனல்ல வந்து இந்த அரசரை பத்தி நம்ம வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கு. மக்களுக்கு செஞ்ச சேவைகள், மக்களுக்காக இவர் வந்து எப்படிலாம் வந்து துன்பங்கள்ல இருந்து போக்குறது அப்படின்னு நிறைய செஞ்சிருக்காரு. ஸோ இன்ன வரைக்கும் அவரோட சிறப்பு அம்சம்னா அந்த மரங்கள், அசோகர் மரம் நட்டார் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை வந்து என்னைக்குமே அழிக்க முடியாது. ஸோ சாலை ஓரத்துல இருக்க மரத்தை வந்து அசோகர் தான் இது பண்ணாரு அப்படின்ற வாக்கியத்தை என்னைக்குமே நம்ம நிறைய அழிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வரலாற்றுல ஒரு பெரிய பேரை உருவாக்கிட்டு இந்த மன்னர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம பேசுறோம். இந்த மன்னருக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சல்யூட் வைப்போம். ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஸ்குட்டி. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.